ஒரு மேனேஜருக்கு வேண்டிய ஐந்து குணநலன்களா திருவள்ளுவர் சொல்றது என்னன்னா, வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாடல் அமைச்சு. ஃபர்ஸ்ட் வந்து தான் எடுத்துக்கிட்ட டாஸ்க்ல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சால்வ் பண்ணக்கூடிய மனசு தைரியம் இருக்கணும். பிரச்சனையை வந்தா வந்து அதை பார்த்து பயந்துட்டு நம்ம பாதையிலே விட்டுறக்கூடாது. அடுத்து வந்து டீமோட நன்மைக்காகவும் யோசிக்கணும். இப்போ இருக்கிற கல்ச்சர்ல வந்து லேட் நைட் ஒர்க்கு, சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்றதுன்னு சொல்றது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இல்லாமல் எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலும் இனிஷியலாகவே ப்ராப்பராக பிளான் பண்ணி எவ்வளோ டைம் ஆகும் நம்ம எஸ்டிமேட் பண்ணோம்னா அதை எடுத்த டைம்குள்ளேயே முடிக்க முடியும். டீமும் வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து யோசிக்கணும் ஒரு மேனேஜர். அதுக்கடுத்து வந்து கண்டினியூஸ் லேர்னிங் இருக்கணும். தான் இருக்கிற துறையில் இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் பற்றி அவரை வந்து அப்டேட்டடாக இருக்கணும். அப்படி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாட்டி நம்ம வந்து அந்த துறையிலேருந்து சீக்கிரமே வெளியே போக நேரிடும். அடுத்து வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர். ஒரு மேனேஜருக்கு வந்து தன்னோட டீமை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு, அவர் சொல்கிறது அந்த டீம் அப்படியே கேட்குற அளவுக்கு, எதிர்த்த கேள்வி கேட்காம அப்படியே கேட்குற அளவுக்கு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருக்கணும். ஃபைனலாக வந்து தான் எடுத்துக்கிட்ட டாஸ்க்கை வந்து எப்படி பண்ணால் கரெக்டாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுங்க, ப்ராப்பராக பிளான் பண்ணி அந்த செயல்திறன் இருந்ததுன்னா அவர் ஒரு நல்ல மேனேஜராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு.